ஹலோ கைஸ், என்னடா நீ ஜிஎல்டிஜி நீ எல்லாமா கேம் பிளே போட ஆரம்பிச்சிட்ட நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாப்பா, கண்டென்ட் கிடைக்கல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ கேம் பிளே வீடியோஸ் போடுங்க ப்ரோ, உனக்கு கேம் ஆட தெரியுமா ஆட தெரியா இந்த வீடியோவில் கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்துப்பீங்க. ஸோ இந்த வீடியோ இல்லை, ஸோ வாய் வளருது என்ன பண்ணுறது பாபா அப்பப்போ வளருது. ஸோ இந்த யார் கூடனா நம்மளோட டிஜிஎஸ் கேமிங்கும் அப்புறம் ஹரி ஒயிட்டே. ஸோ ரூம் கார்டு ப்ராக்டிஸ்க்காக நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ ஓகேவா, 2 vs 2. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஒரு ரூம் மேட்ச்சில். ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் ஆடணும். ஸோ ஓகே வகேஸ், ஏன்னா நான் அப்போ தான் டச்சு. ஸோ ஒரு மாதிரியாக தான், ஒரு ஹெட்டும் அவ்வளோ கனெக்ட் ஆகலை. ஸோ ஓகே வகேஸ், இந்த புது டபுள் கன் வந்ததுலேருந்து அவ்வளோ ஹெட்டு விழுறதில்ல. ஸோ ஓகே வகேஸ், அழுத்தி பிடிக்கல, ஒரு ஹெட்டு பட்டுருது. ஓகே வகேஸ், ஒன் டேப் அந்த அளவுக்கு விழுற மாதிரி இல்லை. ஓகே வகேஸ், எப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம அடிச்சு ஜெயிச்சிட்டோம் டிஜிஎஸ் கேமிங்க. ஓகே வகேஸ், ஸோ அவரும் இந்த மேட்சில் வெறித்தனமாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கிளாஸ் ஸ்குவாடாக இருக்கும். ஓகே வகேஸ், ஸோ நம்ம டீமில் யார் இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய எஸ்டிஜி ஜெய் ப்ரோ. ஓகேவா, அவர் P90 அழுத்து அந்த மாதிரி அழுத்துவார், வேற லெவல் ஒரு வெறித்தனமான ஒரு பிளேயர் சொல்லுவேன். ஸோ ஒரு P90 ஒரு ஏற்ற பிளேயர், அவரும் டபுள் கன் ஸ்கின் எடுத்துட்டார். ஓகே வகேஸ், ஸோ ஹரி ஒயிட்டி, ஸோ டிஜிஎஸ் வந்து ஒரே குளூவால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஸோ ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, இந்த ஆளும் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஸோ கண்டே பிடிக்க முடியல, எல்லாமே ஒருத்தவங்க எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹரி ஒயிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் நிறைய பேருக்கு. ஓகே வகை, ஸோ இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் ஷேர் தெரிவிக்க விட்ருங்க. ஸோ ஜிஎல்டிஜி நீ இல்லாமல் ரூம் மேட்ச் போடுற நிறைய யூடியூபர்கிட்ட போட்டு கேட்பீங்க. ஸோ போகலாம் நண்பா, நம்மளுக்கு இருக்கிற கண்டென்ட்டே முடிய முடியல, ஏன்னா டைமு கரெக்டாக இருக்குது. ஸோ எப்போனா முடிஞ்சால் கண்டிப்பாக கேம் ப்ளே போடுறேன், எவனா வார்த்தை நெக்லாம் போட்டால் அப்போ 18+ போடுவோம். ஸோ போட வேணால் தான் தோணுது, சரி என்ன பார்ப்போம். ஸோ ஓகே வகை, ஸோ கேம் ப்ளே வீடியோஸ் வேணுமா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டிஜிஎஸ் ப்ரோக்கும் நம்மளுக்கு வெறித்தனமாக ரூம் மேட்ச் வைக்கும். ஸோ இந்த இடத்துலையா இல்லை இந்த இடத்துல பாருங்கள் ரூம் மேட்ச்சில். ஓகே வகை, ஸோ இந்த இடத்துல நாங்கள் எப்படி அடிச்சிருந்துப்போம் மட்டும் பாருங்கள், சும்மா வெறித்தனமாக அடிச்சிருந்துப்போம். இந்த ரூம் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா ஜெயிக்க மாட்டாங்க எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ என்னடா ஜிஎல்டிஜி நீ இதெல்லாம் சொன்னியே, ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில், ஸோ என்னென்னா மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் நீ போடுறியா இல்லையா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கைஸ், நான் வந்து ஸோ சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ கெட் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணி விட்டாலே 5 rupees இன்வைட் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவாக, ஸோ அப்புறம் நிறைய வீடியோஸ் இதிலேருந்து எல்லாமே ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஓகேவாக, ஸோ மறக்காமல் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகேவாக, இந்த இடத்துல ரொம்ப தப்பு பண்ணுவோம் பாருங்கள். ஸோ லாங் ரேஞ்ச் மைனஸ் அக்யூரசி கன்னை தூக்கி போய் லாங் ரேஞ்சில் போய் 34 போகுது, ஆனால் ரொம்ப தப்பு பண்ணேன். ஆனால் விண்டர்லேண்டு தான் எனக்கு அந்த விண்டர்லேண்டு பழக்கமாக இருக்கா, அதனால தான் என்னடா நீ ஐஃபோன் வச்சுக்கின்னு குவாலிட்டி எல்லாமே இருக்கும் கேட்பீங்க. ஸோ கைன் மாஸ்டர் வந்து நம்ம வந்து பெய்டு வெர்ஷன் கிடையாது, ஸோ ஹேக்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவாக, ஸோ அதனால தான், ஸோ மோடி ஏபி வெர்ஷனால், ஸோ நம்மளால் மணி இல்லாத நாட்கள் மணி இல்லாதனால தான் நம்ம அந்த பை பண்ண முடியல. ஓகேவா கைன் மாஸ்டர், கண்டிப்பாக நம்மளை ஒரு காலத்தில் பெரிய ஆள் ஆகிட்டு எல்லாமே பை பண்ணுவோம். ஓகேவாக, சரி. ஸோ இந்த வீடியோக்கு லைக் சார் தெரிவிக்க விட்ருங்க நண்பா. ஸோ ஓகே வகை, ஸோ இந்த ரவுண்டில் பாருங்கள். ஸோ ஐயா போடு ஐயா, ஐயோ டேமேஜ் கொடுத்துப்பேன். ஆனால் இந்த ரூம் மேட்ச்சில் என்னென்னா அவங்க ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி க்ளூவாலு. ஸோ ஆனால் பட் ஒரு CR7 கேரக்டர் எங்கள் டீமில் ரெண்டு பேருமே அலோக். ஓகே வகை, ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது, ஏன்னா ஸோ ஆப்போனண்ட்டுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது என்ன பார்த்தா CR7. ஓகே வகை, ஸோ நம்மளுக்கு மைனஸு CR7, நம்மளுக்கு CR7 கண்டாலே ஒருத்துருவேன், ஏன்னா அந்த அளவுக்கு பிடிக்க பிடிக்காது. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஸோ அளவுக்கு தான் நம்ம தலைவன் எப்போவுமே அளவுக்கு தான். ஓகே வகை, ஸோ யாருக்கு இந்த அளவுக்கும் CR7 கம்பாரிசன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கேளுங்க. ஸோ ஒன் டேப்பு, ஸோ க்ளூவால்ஸ் ஃபாஸ்ட்டாக போடணும், அப்போ க்ளூவால் மட்டும் நீங்கள் கேட்டுருங்க கைஸ், நான் கண்டிப்பாக க்ளூவால் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஸோ க்ளூவால் மட்டும், ஸோ ஓகே வகை, ஸோ இந்த CR7 வச்சிக்கினே என்னால் கேம்ல சுத்தமாக காமிக்க முடியல. ஸோ எல்லாம் ஒரே மாதிரி, யார் டிஜிஎஸ் இது எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஐஃபோனில் வேறு ஃபாண்ட்டு, ஆப்போசிட்டும் ஐஃபோன் பிளேயர் தான். ஓகேவா, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸு, நம்ம வந்து ஐஃபோன் XR. ஓகேவா கைஸ், ஐஃபோன் XR அன்பாக்சிங் வீடியோவோட போட்டிருந்தேன், நல்லா ஒரு வியூஸ் போயிருந்தது. ஸோ நம்மளோட சேனலில் ஸோ கூடிய ஒரு வில் கிவேவேலாம் நிறைய இருக்கும். ஸோ ஓகே வகை, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இருந்து தான் எங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சு, இவங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்லேயே வரமாட்டாங்க, நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் யாருனா ஒருத்தர் ஒண்டி வேறு க்ளூவால் ஸ்கின் வச்சுருந்தா ஸோ கண்டிப்பாக மாட்டிருந்துப்பீங்க, ஏன்னா வச்சு செஞ்சுருந்துக்கலாம். ஓகே வகை, ஸோ ஒரே க்ளூவால் யார் மனுஷன் எந்த இதுவு கூட கண்டுபிடிக்க முடியல, யாருக்கு எந்த டேமேஜ் கொடுத்தாங்க கூட எனக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தது. ப்ளஸ் CR7 கேரக்டர் வச்சுருந்தாங்களா, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது.
வந்து இந்த ரவுண்டில் பண்ணுவேன், அப்புறம் ரெண்டு ரவுண்டில் வந்து ஒரு சில ஃபன்னி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா கைஸ், வேற லெவலாக இருக்கும் ஓகேவா கைஸ். ஸோ இந்த வீடியோ மட்டும் சப்போஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா 100,000 வியூஸ் பண்ணியிருந்தா, ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ப்ரீஃபயர் ஐடி போடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ 100,000 வியூஸ் போயின்னு இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, ஸோ ஆளுக்கு கண்டிப்பாக ஒரு 10 பேருக்குன்னா ஒரு 200 டைமண்ட் கண்டிப்பாக டாப்அப் பண்ணிவிடுவோம். 100,000 வியூஸ் போயின்னு ஓகேவா கைஸ். ஸோ கீழே அப்ளிகேஷன் இருக்குது ஓகேவா கைஸ், மறக்காமல் யார் யாரெல்லாம் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மோகன் கேமிங் சேனல் வந்து நம்ம போட போகிறோம், ரெகுலராக போட்டு சும்மா தெரிக்க விட போகிறோம். ஸோ கேம் பிளே வீடியோஸ் உங்களுக்கு என்ன மாதிரி எந்தெந்த யூடியூபர் கூடலாம் 1vs1, 2vs2லாம் ஆடணும் சொல்லுங்கள். ஸோ பிசி பிளேயர் கூடலாம் ஆட மாட்டேன், ஏன்னா பிசி பிளேயருக்கும் மொபைல் பிளேயருக்கும் காம்படிஷனே கிடையாது, இது வந்து ஜஸ்ட் மொபைல் கேம் ஓகேவா கைஸ். ஸோ மொபைலில் இருக்கவங்க ஆடுறவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் தெரிஞ்சவங்களோ அவங்க கூட நம்ம கண்டிப்பாக 1vs1, 2vs2 இல்லை 4vs4 கூட கண்டிப்பாக நம்ம ஆடுவோம் ஓகேவா கைஸ். இந்த வீடியோக்கு நீங்கள் மாறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க சில குட்டீஸ் ஓகேவா கைஸ். ஸோ இதே போல் நிறைய பார்ப்போம் ஓகேவா கைஸ். அப்புறம் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக என்னோடய கேம்ப்ளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம ஆளுங்க யார் தான் அடிக்கிறாங்களே எனக்கு புரியல, டிஜிஎஸ் ப்ரோவா இவரா அரிவைட்டா? அரிவைட்டி வந்து ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது என்னென்னா க்ளோஸ் ரேஞ்சில் வரமாட்டுறாங்க ஆனால் திடீர்னு வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ க்ளூவால் இந்த இடத்துல ஒரு கொலாப்பாக இருக்கும் பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைட்லேயும் க்ளூவாலு ரைட் சைட்லேயும், இங்கே ரைட் சைடில் இருக்கவங்க க்ளூவால் போட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்துடுவார் பாருங்கள். நாங்களும் பார்ப்போம் என்னடா மனுஷன் அங்கே இருந்த மனுஷன் எப்படிடா வந்தான், சரி நாங்கள் நினச்சோம் ஜெய் ப்ரோ வா மாப்பிள்ளை போய் ஒருத்தனை போட்டு அச்சுருவோம் அந்த மாதிரி நாங்கள் நினச்சோம். ஆனால் பார்த்தா சைக் நாங்கள் பார்ப்போம் சரி என்னடா இது பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரவுண்டில் தோப்போமா ஜெயிப்போமா நீங்கள் எக்ஸைட்டிங்காக பாருங்கள். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் கண்டிப்பாக. ஆனால் இந்த ரவுண்டில் நாங்கள் வந்து ஜெயிப்போமா தோப்போமா அது உங்கள் நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே நம்ம தலைவர் வந்து ஓசி கீழே ஸ்டாரா, ஸோ விட்டுருவோமா ஜிஎல்டிஜி அடிச்சிட்றா கைப்புள்ள அடித்து நம்மளாம் கீச்சிடமே. ஸோ யார் இது? ஸோ ஓகே ஓகே. ஸோ ஆனால் ஆப்பனண்ட்டு சொல்லணும் சாமா டஃப் கொடுத்தாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் அவங்க ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச் எடுத்து ஆடிந்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருக்கும். அவங்களும் ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டில் தமிழ் ஆளுங்க ஏதோ செலக்ட் ஆகிக்கிறாங்க நம்ம கரேனா ஆஃபீஷியல் டிஜிஎஸ் ஆர்மி. ஸோ அவங்களோட சேனலுக்கும் நம்மளை ப்ரோ அட்வான்ஸ் 500K கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. ஸோ ஏன்னா அந்த ப்ரோ சேனல்லாம் நான் நிறையா பார்ப்பேன். ஸோ ஏன்னா ஈவெண்ட்டு ஸோ எதனா டாப்அப் எல்லாமே முன்னாடியே பண்ணிவிடுவார், பண்ணிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு இதுதான் எவ்வளோ டைமண்ட்ஸுக்கு ஆனால் கரெக்டாக சொல்லுவார் ஓகேவா கைஸ். ஏன்னா இந்த இதில் ரொம்ப சொதுப்புவாங்க, சத்தியமாக ரொம்ப சொதுப்பு, எட்டு ஈஸியாக வைக்க வேண்டியது தூக்கி போய் பாடி ஷாட்டில் வச்சுருந்துப்பேன் ஆனால் கண்டிப்பாக அவர் மட்டும் குதிக்காமல் இருந்தால் அந்த டைமில் வந்து அவர் எட்டு ஓகேவா கைஸ். இதுக்கப்புறம் 5-4 இந்த மேட்சை பாருங்கள், வெறித்தனமாக ஒரு எட்டு உள்ளும் ஓகேவா கைஸ். ஸோ ஆப்னண்ட்டில் அந்த சைடில் க்ளூவால் போட்டு ரெடியாக இருக்கிறாரு. நானும் ஜெய்ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ நீ இந்த சைடு பார்த்துக்கோ நான் சைடு பார்த்துப்போம். ஸோ யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்களை போட்டு வச்சு செஞ்சிடலான்னு நினச்சோம். ஸோ அவங்க பாருங்கள் ஒரு நாக்கு இஷ்டம் ஓகேவா கைஸ். இதுதான் டீம் கோஆர்டினேஷன், ஜெய்ப்ரோ மாட்டிங்கினார். ஸோ ஆனால் இந்த ரவுண்டில் ஈஸியாகவே அடிச்சிடலாம் ஓகேவா கைஸ். இந்த ரவுண்டில் நான் எப்படி வச்சுப்போம் மட்டும் பாருங்கள், வெறித்தனமாக போயிருந்துக்கோம் ஸோ ஓகேவா. ஏன்னா இந்த டபுள் டோர் வந்து ஸோ வந்த புதுசில் அவ்வளோ அடிக்கே தெரில, விண்டர்லேண்டில் வந்து பவர் குறைச்சி விட்டானுங்க பரதேசி பசங்க, ஏன்னா நல்ல ஒரு டேமேஜ் இருந்தது ஓகேவா கைஸ். ஒன் டாப்புக்கெலாம் சும்மா வெறித்தனமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அதோட பவர் குறைச்சி விட்டாங்க. ஸோ ஆனால் இந்த கன்னில் எனக்கு என்ன பிடிச்சிங்கன்னா, இப்போ நான் டே இந்த டபுள் கன் வந்தோடனே வந்த புதுசில் ஒரு நாளில் எடுத்தோம், ஒரு நாளோ ரெண்டு நாள்லையோ ஓகேவா கைஸ். அப்போ எடுத்த கிளிப்பு தான் இது. யார் யாரெல்லாம் டபுள் கன் எடுக்கலையோ 25ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈவெண்ட்டில் போய் நோட்டீஸில் போய் பாருங்கள், நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது, மறக்காமல் போயிடுங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ என் கில்டுமேட் வினய் கூட ஃபீல் பண்ணியிருந்தான், டே வினய் வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக போய் பார்த்து எடுத்துக்கோடா ஓகேவா கைஸ். ஸோ இந்த ரவுண்டில் பாருங்கள் அப்பா அங்கே போடு. ஆனால் நான் இந்த ரவுண்டில் வந்து செம்ம ஃபன்னாக அடிந்துப்பேன். ஸோ ஒன் டேப் மாட்டிருந்தா வச்சுக்கோங்க, விண்டர்லேண்டில் இருந்தால் அப்படியே ஒரு சின்ன ஒரு ட்ராக் தான் ஓகேவா கைஸ், கரெக்டாக ஒரு ஹெட் அண்ட் வச்சிருந்தாலே ஸோ நான் கைந்துப்பேன். ஆனால் இந்த கன்னு டபுள் அழுத்துறது ஓபி ஓகேவா கைஸ். ஆனால் இதுக்கு என்னென்னா ஒரு ஃபீலிங்னா, எல்லாருமே இந்த ட்ரைனிங்கில் போனால் ஒரு பத்து பேர்னா எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க இந்த கன்னு, அதுதான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த கன்னுக்கு ரோல் த டைஸ் தான் கொடுப்பாங்க நினச்சிருந்தேன். ஏன்டா ஜெயில் நினைப்பீங்க, அடாப்பாவி சரியான புறமாக்காரன் போல, இல்லை ஒரு நல்ல கண்ணை போயிட்டு ஸோ கம்மி டேமேஜ் கொடுக்கலாம் நான் கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ ஓகே. ஸோ நம்மளுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஃபீல் இல்லை, ஏன்னா இந்த கன் நல்ல இந்த கண்ணை போய் பர்த் இல்லாத ஆக்கிட்டானுங்களே. ஸோ அது விண்டர்லேண்டாக ஆக்கியிருந்துக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தா இதுக்கும் அதுக்கும் வச்சு பார்த்தா எது அதிகம் பார்த்தா நம்ம விண்டர்லேண்டு தான். இந்த இடத்துல ஒரு ஃபன்னாக நடக்கும் பாரு, இவர் க்ளூவால் போட்டு நான் அப்படியே ரீலோட்லேயே மாட்டிருந்துப்பேன், நானும் செத்துருந்துப்பேன் அவரும் செத்துருந்துப்பாரு ரெண்டே புல்லட்டில் ஓகேவா. ஒரு புல்லட்டில் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் அது பார்த்தா ரெண்டு புல்லட் அடிவாங்க நம்ம தான். ஸோ 6x6 ஒரு வெறித்தனமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, ஏன்னா அங்கே சைடில் க்ளூவால் போட்டு இந்த சைடில் ஓடி வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி இந்த டீப் பண்ணவே இல்லை, இப்படி சொல்ல நீங்கள் எதிர்பார்க்கல. ஸோ இந்த வீடியோ பிஜம் போடு பம் 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 அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ பாருங்கள் வெறித்தனமாக இருக்கும். நான் சொல்லியிருந்தப்ப ஜெய் ப்ரோ நீ ஃப்ரெண்டில் போறியா நான் போறியா, அவர் P90 வச்சுனாலும் அவர் அழுத்தி பிடிச்சிருவார். தலைவன் வந்து ஃப்ரெண்டில் கொஞ்சம் வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் வெறுப்பேற்றிருந்தோம், ஏன்னா அவங்க வர ஐடியா மாதிரி இல்லை, சரி அவங்கள மாதிரி நம்ம பண்ணுவோம், சரி என்ன பண்ணுறது கடைசி அப்படி தான் ஆகணும். ஆனால் அவங்களோட டிஃப்ரெண்ட்டாக எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா கைஸ்? ஸோ அப்புறம் ஜெய் ப்ரோ வந்து நடுவில் போவார், ப்ரோ 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 இங்கே வாப்ரோ இங்கே வாப்ரோ இங்கே வச்சு அச்சிடலாம் ப்ரோன்னு நினச்சேன். அங்கே ஒருத்தர் டேமேஜ் கொடுத்துக்கிறாரு போல தலைவன், நான் ஒரே அடி தான் வச்சுருப்பேன். ஓகே வகைஸ். அப்புறம் யார் தெரியல ஆனால் நேமு மட்டும் தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்துக்கும். ஓகே வகைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிளட்டு வந்துக்குது. ஓகேவா? ஸோ ஜெய் ப்ரோ நாக்கம் இது போயிரு, அப்புறம் அந்த சைடில் நான் அச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலாக ஜெயிச்சுருந்தேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சும்மா தெரிவிக்கிட்டுருங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ பாய் கைஸ்.